தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். உங்கள் நலன்காக்கும் இந்த அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கொரோனா என்ற பெருந்தொற்று ஓரளவு கட்டுக்குள் வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு தொற்றால் பாதிக்கப்படுகிறவர்கள் 36,000 இருந்தாங்க. இது 50,000 ஆகும்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. ஆனால் அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் பாதிப்பு எண்ணிக்கை 15,000 கீழே குறைஞ்சிட்டு வருது. ஒவ்வொரு நாளும் தொற்றால் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை மிக விரைவாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மருத்துவமனைகளில் படுக்கைகள் இல்லை, ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் காலியாக இல்லைன்றது மாதிரியான நிலைமை இப்போ இல்லை. கட்டளை மையங்கிற வார் ரூமுக்கு உதவிகள் கேட்டு வர்ற தொலைபேசி அழைப்புகளும் குறைஞ்சிடுச்சு. தேவைப்படுறவங்களுக்கு உடனடியாக சிகிச்சை கிடைக்கிற நிலைமையை உங்களுக்கான இந்த அரசு உருவாக்கியிருக்கு. தமிழ்நாடு அரசு பல்வேறு முனைகளில் எடுத்த முயற்சிகளின் காரணமாகத்தான் 2 வார காலத்தில் அனைத்தும் கட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவர சங்கிலியை முதல்ல உடைச்சாகணும். அதுக்காகத்தான் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கை அறிவித்தோம். ஊரடங்கு கட்டுப்பாட்டை மக்கள் முறையாகவும் முழுமையாகவும் கடைபிடித்ததுனால தான் இந்த அளவுக்கு கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்திருக்கு. எனவே விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொண்ட நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஊரடங்கை இன்னும் 1 வார காலத்துக்கு நீடிச்சு அறிவிங்கன்னு பொதுமக்கள்கிட்ட இருந்தே கோரிக்கை வந்துச்சு. அரசும் மக்களும் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறது மட்டும் இல்லை, மக்களோட எண்ணங்களைத்தான் அரசு செயல்படுத்தி வருதுங்கிறத இதைவிட வேறு ஆதாரம் தேவையில்லை. என்னதான் அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதித்தாலும் அதை மக்கள் பின்பற்றினால்தான் முழு வெற்றி சாத்தியமாகும். விதிகளை மக்கள் பின்பற்றுவதால் தான் தொற்று பரவல் குறைஞ்சிது. அதே போன்ற எச்சரிக்கை உணர்வோடு மக்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா கட்டுக்குள் வந்துடுச்சுன்னு தான் சொன்னேனே தவிர முழுமையாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்லலை. மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசும் மக்களோட நெருக்கடியை உணர்ந்திருக்கிற காரணத்தினால தான் கொரோனா தொற்று குறைந்து வரும் மாவட்டங்களில் சில தளர்வுகளை கொடுத்துருக்குறோம், சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறோம். கொரோனா காலத்தை பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரமே இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கடை வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால கொரோனாவில் இருக்கிற விதிமுறையை கட்டுப்பட்டு நாங்கள் நல்லபடியாக கடை செயல்படுத்துகிறோம். மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. தமிழக முதல்வருக்கு வணக்கம். கொரோனா காலத்தில் நாங்கள் இந்த லாக்டவுன் விட்டதை வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முதல்வர் அவர்கள் தலைவர்கள் அறிவித்த பிரகாரம் சமூக இடைவெளியெல்லாம் கடைபிடிச்சு முகக்கவசம் அணிந்து தொழில் புரியதுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி. இவங்க சொன்னது போல் இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் அரசு கண்ணும் கருத்துமாக இருக்குது. கொரோனாவும் முற்றிலுமாக ஒழிக்கப்படணும், அதே நேரத்தில் மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ரெண்டையும் கவனத்தில் கொண்டு அரசு கட்டுப்பாடுகளை செயல்படுத்தி ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய கடமை மக்களாகிய உங்களுக்கு இருக்குது. இந்த தலைவர்களுக்கான உண்மையான நோக்கத்தை உணர்ந்து மக்கள் செயல்படணும். தலைவர்கள் கொடுத்துட்டாங்கன்னு அவசியம் இல்லாமல் வெளியில் நடமாடக்கூடாது. தங்களுக்கு தாங்களே ஒவ்வொருத்தரும் சுய கட்டுப்பாட்டை விதிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நமக்கு நாமே தான் முதன்மையான பாதுகாப்பு. வர்த்தகர்கள் விதிமுறைகளை பின்பற்றி தங்களது வணிகத்தை செய்ய வேண்டும். வணக்கம். ராஜாராணி டெக்ஸ்டைல் உரிமையாளர் பேசுகிறேன். நான் மற்ற கடைங்க மாதிரி எங்கள் கடைங்களும் கொஞ்சம் தளர்வுகள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழக அரசு விதிமுறை என்ன சொல்கிறாங்களோ அந்த விதிமுறையை கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இந்த டெக்ஸ்டைல் சார்பாகவும் வியாபாரிகள் துணி வியாபாரிகள் சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தளர்வுகள் தர்றது முக்கியமல்ல, அந்த தளர்வுகளுக்கான நெறிமுறைகளை சரியாக பின்பற்றி ஆகணும். தேநீர் கடைகளில் கூட்டம் கூடுறத மக்கள் தவிர்க்கணும். தனி மனித இடைவெளியை கடைபிடிச்சாகணும். முடித்திருத்தும் நிலையங்களையும் கட்டுப்பாடுகளை முழுமையாக கடைபிடிக்கணும். பல்வேறு விமர்சனங்கள் வருன்ற நிலையிலையும் மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. போலி மது, கள்ள மது போன்ற தீமைகள்
தமிழ்நாட்டை சீரழிச்சிடக்கூடாது என்பதில் இந்த அரசு கவனமாக இருக்குது. டாஸ்மாக் கடைகள் முழுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றி இயங்கும். கொரோனா கால கட்டுப்பாடுகள் மீறப்படுமானால் எந்த நேரத்திலும் இந்த தளர்வுகள் திரும்ப பெறப்படுங்கிறத எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறேன். கட்டுப்பாட்டை மீறுகிறவர்கள் தங்களுக்கு மட்டுமில்லை, இந்த நாட்டுக்கும் தீமை செய்பவர்கள் என்பதை உணர வேண்டும். காவல்துறை கண்காணிப்பு இல்லாமலேயே கட்டுப்பாட்டோடு நடந்துக்கிற மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் மாறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நம்ம மக்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு நிரம்ப இருக்குது. முழு ஊரடங்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். பொது போக்குவரத்து சேவையை விரைவில் இயக்கணும். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படணும். இப்படி ஒவ்வொன்றா செயல்படுத்தணும்னா அதுக்கு மக்கள் துணை அவசியம். தொற்று பரவலை தகர்க்கும் வல்லமை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. மக்கள் சக்தியே உயர்ந்தது என்பதை விரைவில் நிரூபிப்போம். நன்றி, வணக்கம்.